அடிப்படை உரிமைகளை பெற்றுத்தர முடியாத சிங்கள தலைமைகளுடன் போராடுவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. சிவஞானம் சிறிதரன். குறைந்த விலையில் அரசி செகான் சேமசிங்க. கொழும்பு அரசுகளில் திடீர் திருப்பம். இடைக்கால அரசு அமைக்க இணக்கியது பொதுஜன பிரபுடன். ஈஸ்டர் தாக்குதல். இத்தாலியில் கர்தினால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை வெளியிட்ட தகவல். இலங்கையின் ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்க தயாராகும் மகாநாயக்க தேரர்கள். கிடைத்த வாய்ப்பை தவறவிட்டு விட்டுள்ளதாகவும் கடும் வருத்தத்தில் ரணில் விக்ரமசிங்க. முடிவுக்கு வரவிருக்கும் ராஜபக்சர்களின் அரசியல். சமர்ப்பிக்கப்பட உள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை. நாட்டை பொறுப்பேற்க நாம் தயார் பகிரங்கமாக அறிவித்தார் சஜித் பிரேமதாஸ். இனி விரிவான செய்திகள். அரசாங்கத்துக்கு எதிரான அவநம்பிக்கை பிரேரணை மற்றும் குற்றப்பிரேரணை ஆகியவற்றை நாளை நாடாளுமன்றத்தில் முன்வைக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. சுதந்திர சதுக்க வளாகத்தில் நேற்று இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு உரையாற்றிய எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச நாட்டை பொறுப்பேற்க தாம் தயாராகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை இதன் மூலம் நாட்டை அபிவிருத்தி பாதையில் இட்டு செல்ல தாம் வழிவகுப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். அரசு தலைவர் கோட்டாபி ராஜபக்சவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை சேர்ந்த அண்மையில் சுயேட்சையாக செயல்படப் போவதாக அறிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுக்கும் இடையில் இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பது தொடர்பில் நாளை காலை அரசு தலைவர் மாளிகையில் முக்கிய கலந்துரையாடல் நடைபெற உள்ளது. அண்மையில் அரசாங்கத்திலிருந்து சுயேட்சையாக செயல்பட உள்ளதாக அறிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு இடைக்கால அரசாங்கம் தொடர்பான பிரேரணையை ஏற்கனவே சமர்ப்பித்துள்ளதாகவும் இந்த பிரேரணை நாளைய தினம் கலந்துரையாடப்படும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் நாயகம் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இந்த குழு ஏற்கனவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிடம் குறித்த பிரேரணையை கையளித்துள்ளது. இடைக்கால அரசாங்கம் அமைக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இணக்கம் தெரிவிப்பதாகவும் இடைக்கால அரசாங்கம் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கியதாக அமைய வேண்டுமெனவும் காரியவசம் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்திலிருந்து நீக்கப்பட்ட உறுப்பினர்களில் இருந்து மாத்திரம் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்படுமானால் அதனால் எவ்வித பலனும் ஏற்படாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை அரச தலைவர் மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான விசேட சந்திப்பொன்று கடந்த 29 தேதி அரச தலைவர் மாளிகையில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் தற்போது நிலவும் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் நாடாளுமன்றம் செயல்படும் விதம் குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளார். இவ்வாறான இக்கட்டான நிலையிலும் நாடாளுமன்றத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஏப்ரல் மாதத்தை வீணடித்துள்ளதாக ரணில் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து கட்சிகளின் பொருளாதாரம் பற்றிய அடிப்படை அறிவை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரே மேசையில் ஒன்று கூடி இந்த நெருக்கடியை எதிர்கொள்வதற்கான வேலை திட்டத்தை உருவாக்குவது முக்கியமாகும். ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் மிகவும் நல்ல சந்தர்ப்பங்கள் உருவாகியிருந்தன. எனினும் இணக்கப்பாடுகள் எட்டப்படவில்லை. கிடைத்த சந்தர்ப்பத்தை மிகவும் துரதிருஷ்டவசமாக இழந்துவிட்டோம். இந்த நெருக்கடி மேலும் தீவிரமடைந்த பின்னர் ஆட்சியை பிடிப்பது எளிதாகிவிடும் என்று யாராவது நினைத்தால் அது அப்படி இருக்காது. ஆகஸ்ட் மாதத்துக்கு பிறகு இதை யாராலும் செய்ய முடியாது. எங்களுக்கு மிக குறைந்த நேரமே இருக்கிறது. கடந்த 29 தேதி நடைபெற்ற இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொண்ட போது ஏனைய அரசியல்வாதிகள் குழுவொன்றுடன் கலந்துரையாடிய போதே ரணில் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்துள்ளார். சமகால அரசாங்கத்தை பதவி விலகுமாறு கூறுவது இலகுவானது. ஆனால் நாட்டின் பொறுப்பை ஏற்க இதுவரை எவரும் முன்வரவில்லை என கொழும்பு பல்கலைக்கழக வேந்தர் முருத்தொட்டுவி ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தையும் பிரதமரையும் நீக்கி இடைக்கால அரசாங்கத்தை முன்னெடுப்பதற்கான பிரேரணை மகாநாயக்க தேரர்களால் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் முருத்தொட்டுவி ஆனந்த தேரரிடம் வினவிய போது அவர்கள் பதவி விலக வேண்டுமாயின் அரசாங்கத்திற்கு பொறுப்பேற்க யாராவது முன்வர வேண்டும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி இல்லையென்றால் அரசாங்கத்தின் பொறுப்பை மகாநாயக்க தேரர்கள் பொறுப்பேற்க வேண்டிய நிலை வரும். சமூகம் எழுப்பும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத நிலையில் தான் இருப்பதாகவும் இந்த நிலைமை குறித்து ஆரம்பம் முதலே அரசாங்கத்தை எச்சரித்ததாகவும் ஆனந்த தேரர் தெரிவித்துள்ளார். தாம் கூறுவதை காது கொடுத்து கேட்காமையினால் ஏற்பட்டதன் விளைவு என்ன என ஆனந்த தேரர் குறிப்பிட்டுள்ளார். நாங்கள் கட்சிகளை வெற்றி கொள்வதற்காக உழைக்கவில்லை. நாட்டையும் தேசத்தையும் மதத்தையும் வென்று சிறந்த சமுதாயத்தை உருவாக்கவே முயற்சிக்கின்றோம். இப்போது என்ன நடந்தது என்ற கேள்விக்கு பதிலளிக்க முயற்சித்தாலும் நாங்கள் பிரச்சனைகளை சிக்க நேரிடும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவி விலக கோரி நாடு தழுவிய ரீதியில் ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இறக்குமதி செய்யப்படும் அரசியை தனியார் பல்பொருள் அங்காடிகளுக்கும் விநியோகிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக வர்த்தக மற்றும் சமூர்த்தி அபிவிருத்தி அமைச்சர் செஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் தனது டுவிட்டர் பதிவொன்றிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அதன்படி ஒரு கிலோகிராம் நாட்டு அரிசி 145 ரூபாவாகவும் ஒரு கிலோகிராம் சம்பா அரிசி 175 ரூபாவாகவும் விற்கப்படும் என தெரிவித்துள்ளார்.
இதுவரையில் சதோச விற்பனை நிலையங்களினூடாக மாத்திரம் பெற்றுக்கொள்ளப்பட்ட இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி இருப்புகளை உரிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதன் பின்னர் ஏனைய பல்பொருள் அங்காடிகள் ஊடாகவும் வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வாடிக்கையாளர்களுக்கு அதிகபட்சமாக 5 கிலோ அளவுக்கு விற்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான தகவல்களை சிலர் மறைத்ததாகவும் அதிலிருந்து முன்னாள் அரசு தலைவர் மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அதிகாரிகள் தமது பொறுப்புகளை புறக்கணித்துள்ளதாகவும் கொழும்பு பீராயர் கர்தினால் மெல்கும் ரஞ்சிதாண்டகை தெரிவித்துள்ளார். தேர்தலுக்காக நாட்டை காப்போம், நாட்டுக்கு நீதி வழங்குவோம் என சொல்ல விரும்பியதால் அவ்வாறு செய்ததாகவும் கர்தினால் குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறான எண்ணம் இல்லாவிட்டால் இப்படித்தான் நடக்கப் போகிறது என்றும் அதிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு தனக்கு அறிவித்திருக்க வேண்டும் என்றும் கொழும்பு பேராயர் தெரிவித்துள்ளார். இத்தாலியின் பாதுவாவில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இன்று இடம்பெற்ற விசேட இறை வழிபாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே கொழும்பு பேராயர் மெல்கம் ரஞ்சித் தாண்டகை இதனை தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதலுக்கு 3 வருடங்களாக நீதி கோரியும் இலங்கை ஆட்சியாளர்களால் நீதி கிடைக்காத காரணத்தினால் சர்வதேச சமூகத்திற்கு செல்ல நேரிட்டதாக கொழும்பு பேராயர் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் குறித்து பலர் அறிந்திருந்தும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமென்ற காரணத்தினால் அது நடக்க அனுமதித்ததாகவும் கருதினால் குறிப்பிட்டுள்ளார். அரசியல்வாதிகள் ஊழலை சமூகத்தின் அரசனாக்கியதோடு நாட்டின் சட்டத்தையும் அரசனாக்கி உள்ளதாக தெரிவித்த கொழும்பு பேராயர் தமக்கு வேண்டிய உயர் அதிகாரிகளை நியமிப்பதன் மூலம் தாம் விரும்பியவாறு செயல்பட சந்தர்ப்பம் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மக்கள் வாக்கு மூலம் ஆட்சிக்கு வரும் ஆட்சியாளர்கள் தற்போது பணம் சேர்த்து வெளிநாடுகளில் தொழில் தொடங்குவதாகவும் ஈஸ்டர் தாக்குதலை மூடிமறைக்கும் முயற்சியே இந்த ஊழல் திட்டம் எனவும் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சிதாண்டகை தெரிவித்துள்ளார். இருவர் மீதான வழக்கு கைவிடப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இலங்கையை புதிய பயணத்தில் கொண்டு செல்வதற்கு தேவையான பலத்தை நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டுமென பிரார்த்திப்பதாகவும் கர்தினால் மேலும் தெரிவித்துள்ளார். எங்களுக்கான அடிப்படை உரிமைகளை கூட பெற்றுத்தர முடியாத சிங்கள தலைமைகளுடன் ஒன்றிணைந்து போராடுவதற்கு எப்போதும் தயாராக இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி பசுமை பூங்கா வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டவர், இளைஞர்களே, யுவதிகளே, நீங்கள் உங்களுடைய பொருளாதாரம் பற்றித்தான் போராடுகின்றீர்கள். நாங்கள் கடந்து வந்த பாதை மிகவும் கடினமானது. நாங்கள் இன்று இந்த கூட்டத்தை நடத்துகின்ற இடம், நாங்கள் பேசுகின்ற இடம் ஒரு தமிழர்களின் அடையாளத்தை நிலைநிறுத்திய இடமாகும். எங்களுக்கு முன்னால் சந்திரன் பூங்காவில் எங்களது இதயத்தை துளைக்கும் ஒரு துப்பாக்கிரவை காணப்படுகின்றது. இதுபோன்று நமது மண்ணின் இராணுவ சின்னங்கள் அடக்குமுறைகள் எங்கள் மண்ணிலேயே எப்போதும் காணப்படுகின்றன. இராணுவ அடையாளங்களுக்கு மத்தியில்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தென்பகுதியில் இருக்கின்ற சிங்கள இளைஞர்கள், யுவதிகள், போராடுகின்றீர்கள். உங்களுடைய போராட்டத்தில் நாங்கள் எவ்வாறு பங்கு கொள்ளலாம் என்று சிந்திக்கின்றோம். எங்களது இளைஞர்கள், யுவதிகள் சிந்திக்கின்றார்கள். ஒரு சிங்கக்கொடிக்கு கீழ் நாங்கள் நிற்கக்கூடிய தகுதியை தராதரத்தை இந்த நாடு இவ்வளவு காலமும் எங்களுக்கு தந்து இருக்கின்றதா என்பதை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். ஒரு சிங்கக்கொடியை இறக்குவதற்காக அந்த கம்பத்தில் ஏறிய நடராஜன் இலங்கை போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். மலையகத்தில் ஒரு லக்ஷ்மன் கொல்லப்பட்டார். இந்த கொடியை எதிர்த்து நாங்கள் எவ்வளவு தியாகங்களை செய்திருக்கின்றோம். அதே சிங்கக்கொடியோடுதான் இது ஒரு பௌத்த சிங்கள நாடு என்று பேரினவாத கொள்கையோடு போராடி கொண்டிருக்கின்ற சிங்கள தம்பிமார்களை, சிங்கள தலைவர்களே, உங்களோடு நாங்கள் வந்து கைகூர்ப்பதென்றால் வடக்கு கிழக்கை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? உங்களில் யாரோடு நாங்கள் பேசுவது? இதில் நீங்கள் யார் எங்களுடன் பேசக்கூடிய பேச்சாளராக இருக்கின்றீர்கள்? வடக்கும் கிழக்கும் தமிழர்களுடைய பூர்வீக தாயகம் என்பதை உங்களால் அறிவிக்க முடியுமா? அல்லது இந்த மண்ணில் 2 தேசிய இனங்கள் உள்ளது, அதாவது ஒரு தமிழ் தேசிய இனம், மற்றது சிங்கள தேசிய இனம். தமிழ் தேசிய இனம் தனக்கே உரித்தான மொழியுரிமைகளோடும் நில அடையாளங்களோடும் இந்த மண்ணிலேயே வாழுகின்ற தகுதியை கொண்டவர்கள் அவர்கள் இந்த மண்ணினுடைய மூத்த குடிகள் என்பதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அல்லது போராடுகின்ற உங்களால் சொல்ல முடியுமா, நாங்கள் பொருளாதார தடைகளையும் சவால்களையும் எதிர்கொண்டு வாழ்ந்தவர்கள், இன்று எரிபொருள் விலையேற்றம், எரிவாயு, அத்தியாவசிய எரிபொருள் இவற்றினுடைய பிரச்சனைகளுக்குத்தான் உங்களது போராட்டத்துக்கான தீர்வு கிடைத்துவிடும். ஆனால் எங்களுக்கு எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம், தமிழர் சுயாட்சி உரிமை இறைமை என்ற அதிகாரத்தை வழங்குவதற்கு சிங்கள தேசம் தயாராக இருக்கின்றதா? அரசியல் கைதிகளின் விடுதலை பற்றி பேசுகின்றீர்களா? அல்லது காணாமல் போனவர்கள் பற்றி அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க தயாரா? எந்த ஒரு அடிப்படை உரிமைகளை கூட பெற்றுத்தர முடியாத ஒரு சிங்கள தலைமைகளுடன் ஒன்றிணைந்து போராடுவதற்கு எப்போதும் நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் இந்த பொருளாதார தடைகளுக்கு எல்லாம் முகம் கொடுத்து வாழ்ந்தவர்கள். இந்த நாட்டில் யாரும் இறக்கவில்லை, யாரும் காணாமல் ஆக்கப்படவில்லை, யாரும் அரசியல் கைதிகளாக இருக்கவில்லை.
ஆனால் இன்று நீங்கள் உங்களுடைய பொருளாதாரம் பற்றித்தான் போராடுகின்றீர்கள். நாங்கள் உங்கள் பொருளாதாரத்தை கட்டி தருகின்றோம். 2 வருடங்கள் வடக்கு கிழக்கு ஆட்சியை தாருங்கள். நாங்கள் பொருளாதாரத்தில் உங்களுக்கும் உதவி செய்கின்றோம். அதற்கு தயாராக இருக்கின்றோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.